ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், லன்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம கடையிலெலாம் வாங்குறத விட ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் பசையதை விட மாவு நல்லா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா திரும்ப ஒரு தடவை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை 4 இல்லை 5 அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். அடியிலேயே மேலேயும் நல்லா மாவு போட்டுக்கோங்க. மாவு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட இன்னும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த ஷீட்டெல்லாம் நம்ம உள்ளே போட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த மாதிரி லேசாக பபிள்ஸாக வரும். இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. ஒரு ஷீட்டு போட்டு நல்லா அடியில் போனதுக்கப்புறமா இன்னொரு ஷீட்டு ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி போடுங்க. ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அந்த மாதிரி போடணும். மொத்தமாக 5 ஷீட்டு ஒரே நேரத்தில் போட்டுடக்கூடாது. இந்த மாதிரி மேலே போட்டு அப்படியே அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. லேசாக தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே வச்சு ஒரு 4 இருந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த ஷீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே மிதந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கரண்டி போட்டு சும்மா கிளறக்கூடாது. இப்படி இப்படி பண்ணிங்கன்னா ஷீட் வந்து கட் ஆயிரும். பார்த்திங்கன்னா இந்த ஷீட் எல்லாமே நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். ஷீட்டை எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஜலடையில் போட்டுக்கோங்க. அடியில் தண்ணி வடிகிற மாதிரி பார்த்துட்டு ஏதோ ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நார்மலான தண்ணி ஒரு டம்ளர் அளவு ஊற்றிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அந்த சூடெல்லாம் நல்லா ஆறிடும். ஓரளவு நல்லா சூடு ஆறினதும் இந்த ஷீட்டை தனித்தனியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அகலம் வந்து கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஓரளவு தடிமனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்த அந்த ஷீட்டை வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா அந்த மாதிரி பிரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஷீட்டையுமே கட் பண்ணி பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதே மாதிரி 1 4 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பசங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி சேர்க்காமல் நல்லா பொடிசாக ஃபைனாக துருவி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் அப்படி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 கப் அளவு முட்டைக்கோஸ், 1/2 கப் அளவு பீன்ஸ், 1/2 கப் அளவு கேப்சிகம், 1/2 கப் அளவு கேரட், எல்லாமே கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி எல்லாமே ஓரளவு வதங்கணும். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. ஓரளவு பச்சை வாசனை போனாலே போதும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். காயெல்லாம் ஓரளவு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்க்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 1/4 ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் நான் கெச்சப் சேர்த்துருக்கேன். கெச்சப்பை அதிகமாக சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஷீட்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ஷீட் வந்து கட் ஆகாமல் இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு ஒன்று போல் சைட்லேருந்து எடுத்து எடுத்து விட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசாலா எல்லா பக்கமும் பட்டிருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. இப்போது கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூட சூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொத்தமல்லி இலை சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா பொடிசை நறுக்கி கடைசியாக சேர்த்து நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம கடையில் நூடுல்ஸ்லாம் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.